ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் மெனுவில் மட்டன் சுக்கா, பச்சை மொச்சை கத்திரிக்காய் கறிக்குழம்பு, ரசம், தயிர், சாதம் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டு லஞ்ச் மெனுவை ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த பச்சை மொச்சை கத்திரிக்காய் கறிக்குழம்பு, இந்த டைப் ஆஃப் சுக்கா ஒருவல், இது ரெண்டுமே எங்கள் பாட்டியோட ரெசிப்பிலேருந்து உங்களுக்காக. என்னடா கறிக்குழம்புல போய் கத்திரிக்காயும் பச்சை மொச்சையும் போட்டு வைக்க சொல்கிறீங்கன்னு யோசிக்காதீங்க. இந்த டைப் ஆஃப் இதை போட்டு கறிக்குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். அதோட இந்த சுக்கா வறுவலும் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது, நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த கம்ப்ளீட் லஞ்ச் மெனுவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே லஞ்ச் மெனுவில் நம்ம வந்து சாதம், அதுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் ஒரு கால் கிலோ இருக்குது, அது வந்து சுக்கா செய்ய போகிறோம். எலும்பு ஒரு கால் கிலோ இருக்குது, அதில் வந்து மொச்சக்காவும் கத்திரிக்காவும் போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் மிளகாப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள், நல்லெண்ணெய், உப்பு, டேபிள் சால்ட்டு, வெங்காயம், பூண்டு, ஒரு அரை முடி தேங்காய், இஞ்சி வந்து இது அரைச்சி வச்சது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், ஒரு அஞ்சு தக்காளி, அப்புறம் இந்த மசாலா டப்பா அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இது எதாவது கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புளி, பட்டை, கிராம்பு, இது எல்லாமே இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள். இந்த தாளிக்கிறதுக்கு இந்த கடுகு, ஜீரகம், அப்புறமா இந்த தேங்காவோடு அரைக்கிறதுக்காக இந்த கசகசா, சோம்பு, இதெல்லாம் சேர்த்துக்கப்புறம். அதனால் இது எல்லாத்தையுமே மொத்தமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம இந்த லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் நம்ம இந்த எலும்புக்கு ஒரு நாலு சின்ன வெங்காயம், ரெண்டு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம் இந்த எலும்பில். அப்புறமா தக்காளி, ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, அதையும் இதில் நம்ம போட்டுடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு அரிசி களைஞ்ச தண்ணி அதை ஊற்றிடலாம். இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த சுக்காவுக்கு நம்ம வந்து இது வந்து ரெண்டு மூணு பூண்டு பல்லும், ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நசுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அப்புறம் இஞ்சி, இது இஞ்சி விழுது கொஞ்சோண்டு இருக்குது, அதை போட்டுடலாம். ஒரு கால் டீஸ்பூன் இருக்கும். அப்புறம் ஒரு தக்காளி, அதையும் நம்ம இதில் போட்டுடலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதுலேயும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுடலாம், இல்லை ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுடலாம். அவ்வளோதான். இதை நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பெசரி விட்டு இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். அதில் இப்போ வந்து இதை மூடி நம்ம குக்கரில் வச்சு ஒரு 15-20 விசில், இல்லை ஸ்லிம் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல இப்போ இந்த மொச்சக்காயை வச்சா தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து ஒரு கொதி
வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில். இப்போ பாருங்கள், ரசத்துக்கு தக்காளியை சுடுதண்ணியை வச்சு கொதிக்க வச்சாச்சு, அது கொதிச்சிருச்சு. இந்த பாருங்கள், இந்த மொச்சக்காவும் கொதிச்சிருச்சு, அதையும் நம்ம நிறுத்திக்கலாம். இதுக்கிடையில் நம்ம ரசத்துக்கு இந்த மிளகு, சீரகம், முள்ளுமல்லி, பூண்டு இது எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம தட்டிக்கலாம். முதல்ல இப்போ பாருங்கள், நம்ம தட்டின அந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் இந்த ரசத்தில் போட்டுடலாம். ரசத்தை கூட்டிக்கலாம். ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். மட்டன் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த வேலை எல்லாம் செஞ்சு வச்சிடலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய். அவ்வளோதான், நம்ம ரசத்தை தாளிச்சுட்டாக்க ரசம் ரெடி ஆகிடும். காய்கறிகள்லாம் இப்போ நறுக்கி வச்சாச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த தேங்காயை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் கசகசா போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரசத்துக்கு தாளிச்சுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுருங்க. ரசம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஊற்றிடலாம். இந்த பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து குழம்புக்கு ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரெண்டு பட்டை போட்டுடலாம். ரெண்டே ரெண்டு கிராம்பு, ரெண்டு சோம்பு, கொஞ்சமாக வெங்காயமும், ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதோட போட்டுடலாம். கால் டீஸ்பூன் இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி வெந்துட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை இதோட சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம வந்து ஒரு கொதி வச்சுட்டு வச்சுருக்கோம்ல மொச்சக்காய், அதையும் இதோடய நம்ம சேர்க்கணும். மொச்சக்காயும் கத்திரிக்காயும் போட்டு எலும்பு போட்டு கறி குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டி வைப்பாங்க. மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய், ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு ஒரு அரை ஸ்பூன். இந்த இதுக்கு தேவையானதுக்கு மட்டும் போடுங்க உப்பு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம கறி சுக்காவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு எண்ணெய் தான் நிறையா இருக்கணும். ஒரு ரெண்டு சோம்பு, ரெண்டு பட்டை. கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
ஒரு 20-25 கிண்ண வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுருவேன். அதோடையே ஒரு 4 பச்சை மிளகாய் அதையும் போட்டுருவேன். இது வந்து இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த வேக வச்ச மட்டனை போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரெக்டாக 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கல்லுப்பு. நம்ம இன்னும் இதுக்கு உப்பு போடல, அதனால் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு போட்டிருக்கேன். இது குட்டியே கொஞ்ச நேரம் கொதித்து வேகட்டும். இப்போ வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கின மிளகு 1/2 டீஸ்பூன், அதையும் இதில் நம்ம தூவிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்ப பார்க்கலாம். கத்திரிக்காய்லாம் போட்டோம். வெந்துடுச்சு கத்திரிக்காய். கத்திரிக்காய் மூச்சக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம இந்த எலும்பு எடுத்து ஊற்றிட வேண்டியது. கொஞ்சமாக புளி தண்ணியும் ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சி வச்சு விழுத்துருக்குல, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிச்சிருச்சுன்னா குழம்பும் ரெடி ஆகிடும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஃபைனலாக நம்ம வந்து இன்னும் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம். இப்போ கத்திரிக்காய்க்கும் மொச்சக்காய்க்கும் மட்டும்தான் நம்ம உப்பு போட்டோம், மட்டனில் உப்பு போடலை. அதனால் இப்போ உப்பு போட்டிங்கன்னா மட்டனுக்கும் சேர்ந்துக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் இருக்குது, ரசம் இருக்குது, இது மட்டன் சுக்கா, பச்சை மொச்சை, கத்திரிக்காய், கறிக்குழம்பு, தயிர், இப்படி எல்லாமே சேர்த்து 1 கம்ப்ளீட் லஞ்ச் மெனுவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே ஸ்பெஷல் லஞ்சில் மட்டன் சுக்காவும் கத்திரிக்காய் பச்சை மொச்சை போட்டு 1 டிஃப்ரெண்ட்டான 1 கறி குழம்போட 1 சூப்பரான லஞ்சை ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி காம்பினேஷனோட வர சண்டே அன்னைக்கு உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி சண்டே 1 சூப்பரான 1 ஸ்பெஷல் லஞ்சை ரெடி பண்ணி எல்லாருக்கும் ஃபேமிலிக்கு கொடுத்து ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதோடு நிறுத்திடாமல் இந்த லஞ்சு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.